நம்ம சியான் விக்ரம்க்கு ஹரியோட டைரக்ஷனில் சாமி ஸ்கொயர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் இப்போ நாம பார்க்க போறோம். சாமி ஸ்கொயரோட பட்ஜெட் மட்டுமே அரௌண்ட் 55 crore. இந்த படத்தை நம்ம தமிழ்நாடுல சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த இடங்கள்ல அட்வான்ஸ் பேசிஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. செங்கல்பட், நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், சேலம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த இடங்கள்ல எம்ஜி பேசிஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட தமிழ்நாடு ரைட்ஸ் மட்டுமே அரௌண்ட் 25 crore, ஓவர்சீஸ் 8 crore, ஆந்திரா தெலுங்கானா 8 crore, கர்நாடகா 2.8 crore, கேரளால இந்த படத்தை ஓனா ரிலீஸ் பண்ண போறாங்க. மொத்தமா இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டுமே அரௌண்ட் 47 crore. சாமி ஸ்கொயரோட தமிழ் சேட்டலைட் ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ் அரௌண்ட் 15 crore சேல் பண்ணிருக்காங்க. ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் மட்டும் 10.75 crore சேல் பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த படத்தோட வேர்ல்டு வைடு ப்ரீ பிஸ்னஸ் அரௌண்ட் 72 crore. இந்த ப்ரீ பிஸ்னஸ்ல ப்ரொடியூசருக்கு 17 crore ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடுல இந்த படத்தோட ரைட்ஸ் 25 crore சேல் பண்ணிருக்காங்க. அதனால தமிழ்நாடுல மட்டுமே இந்த படம் 48 crore மேல கலெக்ஷன் கொடுத்தாதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் வரும். நம்ம விக்ரம்க்கு கடைசியா ரிலீஸ் ஆன இருமுகன் எல்லா இடங்கள்லயுமே ப்ராஃபிட் கொடுத்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஆனா ஸ்கெச் விக்ரம்க்கு ஒரு ஃபிளாப் மூவி. இந்த சாமி ஸ்கொயர் நம்ம விக்ரம்க்கு பெரிய ஹிட்டை கொடுக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாமி ஸ்கொயரோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸ் அவுட் டிவிக்கு.